பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைமைக்கு எதிராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக மாண்புமிகு ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வந்துள்ளது. மேலும் அவர்கள் ஊடகங்களுக்கு வேட்டி இந்த கட்சி அளித்துள்ள அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார்கள். இத்தகைய செயல் இக்கட்சிக்கு விரோதமாக தான் சார்ந்துள்ளது. கட்சி உறுப்பினர்கள் தானாகவே விடுவிக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக்கப்படுவதால் இந்த அரசமைப்பு சட்டம் 10வது அட்டவணையின்படி மேற்காணும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதியின்மைக்கு ஆளாக்கிறார்கள். இத்தகைய சுட்டிக்காட்டிய 1986 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்களின் கட்சி மாறுதல் கொண்டு வந்த தகுதியின்மை உள் விதிகளின் பிரிவு 6 கீழ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களிடம் ஒரு மனுவினை அளித்து மேற்காணும் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதியின்மையாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். இந்த கொறடா வந்து சுப்ரீம் கோர்ட் எதிர்க்க துணிந்து விட்டார். எடப்பாடி சுப்ரீம் கோர்ட் எதிர்க்க துணிந்து விட்டார். இதற்கு யார் உடந்தையாக இருந்தாலும் எல்லாரும் வம்பல மாட்டுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட் எடுத்து படிச்சுட்டு பேசணும். முதலில் இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. முது எங்கே இன்ட்ராக்ஷனும் கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு எதிர்த்து இன்றைக்கி ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதா எங்களை மிரட்டுறாங்க. விஷயத்தை முடிச்சிடுறாங்க. இது வந்து மிரட்டலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு 20 எம்எல்ஏஸோ 15 எம்எல்ஏஸோ எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட போகிறாங்கன்னு இப்படி ஒரு நிலைப்பாட்டு எடுத்து ஒன்றும் தெரியாத அப்பாவி எம்எல்ஏக்களை மிரட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக தான் பார்க்குறேன். ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு எதிர்ப்பாக இது போன்ற நிலைப்பாடெலாம் எடுத்து அவங்க அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். கொறடா உத்தரவு போட்டால் எம்எல்ஏக்கள் கட்டுப்படணும். எப்போ எந்த கொறடா எப்போ யாருக்கு உத்தரவு போட்டார்? வெரி சாரி, எந்த கொறடா உத்தரவும் ஃபோன்லேயோ எக்ஸ்பிளனேஷன்லேயோ அந்த மாதிரி சத்தியமாக கேட்கப்படவில்லை. அவர் நம்பர் எதுனா என்கிட்ட போய் ஃபோன் காலில் எடுத்து பாருங்கள். அவர்கிட்ட நான் எங்கன்னா பேசியிருக்கேனா பாருங்கள். அந்த மாதிரி உத்தரவுலாம் போட முடியாது. அவர் எதுக்காக அந்த உத்தரவு போட்டார்? என்ன நிர்பந்தம் இப்போ அவருக்கு ஏற்பட்டுன்னு உத்தரவு போடுறாரு? ஏற்கனவே போட்ட உத்தரவு 6 காலாவதி ஆகிவிட்டது. அப்போ உங்களை எழுத்து ஓட்டு போட்டவங்களும் இன்னும் நீக்கலை. நீங்கள் உங்களை எழுத்து ஓட்டு போட்டு ஓ பண்ணி சொல்லத்தான் நீங்கள் உள்ளே சேர்த்து வச்சுக்கிறீங்க. அது நீக்கலை. நீங்கள் எங்களை நீக்கிறேன்னு போய் பேசுகிறீங்க. எங்களை எப்படி நீக்க? அப்போ நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குமே, அந்த லெட்டருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ எடுக்கும் போதில் அதை முடிங்க. ஏற்கனவே பண்டிகள் இருக்குது இல்லை, 6 முன்ன விஷயம், அதை முடிங்க. அதுக்கு அவங்க கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு வரட்டும். அவங்க வந்து எழுத்தே வாக்களித்தவங்க. நாங்கள் அரசாங்கம் வானானே சொல்ல அதிமுக உறுப்பினர் தான் சொல்லியிருக்கோம். அந்த ஆளுநர் கொடுத்த பெடிஷன்லையே நாங்கள் அரசு எழுத்து வாக்களிக்கலையே. இதுதான் இந்த 420 கவர்மெண்ட்டுன்னு எங்கள் துணை பயிற்சியாளர் சொன்னார். எல்லா 420 வேலையும் பண்ணுறாங்க. இந்த நிலையில் நீங்கள் சபாநாயகரை பார்க்கறது வாய்ப்பு? நாங்கள் என்னத்துக்கு பார்க்கணும்? இந்த மாதிரி நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட்டே அதை ஆளுநரை சந்திக்கும் போது அதில் என்ன ரூலிங் இருக்கோ அதையே எழுதி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தெரியும். திருப்பி சொல்கிறேன், எங்கள் மடியில் கனமே இல்லை, வழியில் பயமே இல்லை. அவர் கோர்ட்டுக்கு தான் சார் இன்வெல் பதில் சொல்லணும். கவர்னர் நடு ஏங்க ஒரே நாளில் ஒரே விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது சார். இல்லை, அவங்களுக்கு நிறைய அவங்க நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதாவது சட்டமன்ற கட்சி தலைவரை மாத்தணும்னா எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தலைமைக்கு தான் லெட்டர் கொடுக்கணும். ஏன் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. தப்பான கேள்வி. நிறைய பேர் இதை வந்து இவங்க சொல்லி விடுறாங்க இந்த மாதிரிலாம் கேள்வி பிரச்சனைன்னு. அதாவது இதே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு எங்கள் சின்னம்மா துணை பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் எங்களிடம் ப்ரொப்போசல் தான் சொன்னாங்க. அவருக்கு இங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதெல்லாம் நாங்கள். அப்போ ஆதரவு கடிதம் இதே கவர்னருக்கு கொடுத்ததும் இந்த வெற்றிவேல் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஸோ இந்த இந்த அந்த எப்போ அப்போ அந்த லெட்டர் செல்லுச்சுன்னும் போது இப்போ அவர்கிட்ட கொடுக்குற லெட்டர் செல்லும். முயற்சி பண்ணட்டும், நீதிமன்றத்தில் சந்திப்போம். அதான் அப்படிதான் பாக்குறேன் நான். எங்ககிட்ட நிறைய பேர் வந்துட போறாங்க.
அப்படின்ற பயத்துல இந்த மாதிரிலாம் விஷயம் தெரியாதவங்க பயம் காமிக்க போறாங்க. யாரும் பயப்படலாம் மாட்டோம். பயம் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க, அங்க போய் பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, யாரை பார்த்து பயந்து உட்காந்துருக்கோங்க? நீங்க தான் பாதாள வரைக்கும் பாயன்றீங்களே, அப்புறம் நாங்க எங்க போறதுக்கெல்லாம்? கொள்ளச்சின்ல உட்காந்துக்கிறீங்க, உட்காந்து நீங்க பாசத்துல பாதாள வரைக்கும் என்ன பாயம்? அந்த பழமொழி சின்ன வயசுல யாரும் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு? இல்ல பழமொழின்னா அது என்ன பாதாள வரைக்கும் பாய, நீயே சொல்லுங்க. பணம் உறக்கதான் சொல்லுங்களேன், ஏன் அதுக்கு பயப்படுறீங்க? அது ஒரு அமைச்சர் சொல்றாரு, அவரை விட்டு வச்சு என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க? அவர் ரிசைன்மெண்ட் போயிடணும் நேற்றுக்கு. இந்த மாதிரிலாம் வார்த்தை பப்ளிக்ல பிரஸ்ல சொல்றதுக்கு, தனியா ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறீங்க நீங்க? பப்ளிக்ல பிரஸ்ல பேசும்போது நான் வாடா போடான்னு பேசினா ஒத்துப்பீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு எப்ப தேவையோ அது அமைச்சர் மேல குற்றச்சாட்டு. ஆமா ஆமா ஆமா, உண்மை 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 உண்மை, நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை சார். அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, எந்த சட்டமும் எங்களை தடுக்கல. நாங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கும் போது என்ன சொல்றேன்னு பாருங்க. அதுல ஒரு வாட்டி உள்ள போய் கேட்டாங்க பதவி பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னு. எங்க அதுவும் திருப்பி சொல்ற முட்டாள்கள், முட்டாள்கள் சாம்ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு இது போன்ற முட்டாள்கள் முட்டாள்தனமான முடிவுகளை இவர்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சரிப்பா, உங்களுக்கு நெருக்கடி தராங்கன்றீங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? வாக்கெடுப்பு சார், அப்போ நாங்கள் இப்போ வந்து கேட்டிருக்குது எடப்பாடியை மாற்றணும். ஓபிஎஸ் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது என்னாச்சு சார்? ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறோம். ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார், அந்த ஓ பன்னீர்செல்வம் ஊழல் இல்லைன்னு எங்கன்னா வந்து சொன்னாரா திருப்பி? இல்லை, அவர் எடப்பாடி அரசு ஊழல் எட்டர் அரசுன்னு அறிக்கை கொடுத்தாரா? இப்போ திடீர்னு வந்து ஆர்ப்பாட்டம் வேறு அறிவித்தார். இல்லை, இவர் வந்து எங்கிட்ட வந்து ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கேட்டார், ஓப்பன் வைப்பு இந்த மாதிரி மைக்கில் மன்னிப்பு கேட்டாரா? ஊழல் அதிமுக ஆட்சி மாதிரி ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது தவறுன்னு சொன்னது வந்து மன்னிப்பு கேட்டாரா? அவங்கெல்லாம் நல்லவங்களாயிட்டாங்க, உங்களுக்காக கூட இருந்தவங்க நாங்கள் கெட்டவங்களாயிட்டமா? அதிமுக உறுப்பினர் தான், அதிமுக ஆட்சியர்கள் தான் விரும்புறோம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்ககிட்ட பயிலா இருக்கு சார், எங்ககிட்ட பயிலா இருக்கு. பொது பொதுக்குழு கூட்டுவதற்கு பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த அந்த கூட்டத்திற்கு எது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று ஏற்கனவே பொதுச் செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும். அதுக்கு தான் துணை பொதுச் செயலாளர் இருக்கார்ல, துணை பொதுச் செயலாளர் இருக்கார்ல, அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க சொல்கிறதெல்லாம் சட்டப்படி எதுவுமே ஜெயிக்காது, சட்டப்படி செல்லாது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள், கண் கண் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். இந்த 19 எம்எல்ஏக்கள்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை காணும் சொல்லி அவங்க தொகுதி மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணது எங்களை வச்சு எவ்வளோ ஃபோன் பண்ணாங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு எவ்வளோ ஃபோன் வந்தது மெரட்டில் வந்து தொகுதி இவங்கெல்லாம் போயிட்டு தான் வந்து சேர்ந்தாங்களா? எங்கே ஊழல் குட்டு சார் சொன்னார் ஓ பண்ணி சொல்லுவோம், கிணறு தரலையே அந்த தொகுதியில் தொத்தி தொத்தி அடிச்சாங்களே, இவர் போய் தொகுதியை பார்த்து கேட்டு தான் வந்தாராங்க அதிமுக திருப்பி சேர்றதுக்கு. நாங்களாம் அந்த கோரிக்கை வைக்கல, ரெண்டு பேரும் போன முதல் ஊழலற்ற ஆட்சி நடக்கணும், மக்களுக்கு ஏழை மக்களுக்கான உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவி ஆட்சியும், அந்த ஆட்சி நடக்கணும் எங்களுக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்லை சார். தனபால் ஒரு சீனியர், அண்ணன் தனபால் ஒரு சீனியர் சீனியர், அவர் முதலமைச்சரான எந்த தவறும் கிடையாது. அந்த ஒரு வாக்கா சார், அந்த ஒரு முன்மொழியில் நான் முன்மொழியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதாவுடைய மறைவின் போது முதலமைச்சர் ஆக்கும் போதோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கும் போதோ தனபால முன்மொழியாமல் தற்பொழுது முன்மொழியத்துக்கு திவார் முன்மொழியத்துக்கு அவருடைய இருக்கக்கூடிய வாக்க பெறுறதுக்காக தலித்து சட்டமன்ற உறுப்பினர் வாக்க பெறுறதுக்கு இந்த சூட்சுமம் அரசாங்கம் என்றது. தயவுசெய்து குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க, தப்பான மெசேஜ் வெளியில் போய் சேரக்கூடாது. இது வந்து ஜாதி மதம் சமயம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது தான் அரசாங்கம். எல்லா தரப்பு மக்களும் வாழ்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் தனியாக பிரித்து தயவுசெய்து பேசாதீங்க. அவருக்கு எல்லா தகுதியும் சொல்கிறதா? இல்லை, அவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வியாகவும் கேட்குறதே தப்பு. இது வந்து எல்லோரும் ஒரு 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 குறிப்பிட்ட சமுதாயத்தை பிரித்து ஏன் பேசுகிறீங்க? அது தப்பு. அவர் சீனியாரிட்டி அவருக்கு இருக்குன்னு சொல்லிருக்கலாம், அதுக்காக வேறு விஷயம் எதுவுமே இல்லை. அதில் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது போவோம் சார், எப்போ போவோம் நாங்கள் சொல்லுவோம். செங்கோட்டையில் தான் போவோம், கவலைப்படாதீங்க சார். செங்கோட்டையினும் சீனியர் தான், அவர் பரிசீலனை இருக்காரு. அவங்க பரிசீலனை இல்லை, எங்கள் பரிசீலனை செங்கோட்டையில் இல்லை. வேற யார் இருக்காங்க சார்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது.